வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட்டின் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது மார்க்கெட் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா டவுன் சைடில் வந்து இறங்கிட்டுருக்கு ஸோ அதனால் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதாவது செல்லிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ நமக்கு இந்த டவுன் சைடில் என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சஜஷன் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டுவெல் டென்னுக்கு அப்புறமா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகிட்டு அது வந்து செல் அட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுது கீழே ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது அது பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன் டார்கெட் டூ மேலே இருக்க லைன் பார்த்திங்க அப்படின்னா லாஸ் லைன் ஸோ நம்ம இதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் அாராட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாராட் ஸோ இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணோம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ட்ரெண்ட் தான் பையிங் ட்ரெண்ட் இன்னொன்று வந்து செல்லிங் ட்ரெண்ட் பை ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் வர மாதிரியும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் வர மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இது மூலிமா நம்ம டெய்லி ஜஸ்ட்டு இப்போ நம்ம இப்போ கூட ஜஸ்ட்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கூட ஓகே இப்போ கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்போனா இப்போ செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சகஷன் வந்துடும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோரில் செல் பண்ணலாம் நமக்கு ஒரு லைன் வந்துருக்கு அதே என்ன மாதிரி டார்கெட் இது ரேஞ்ச் வந்து எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் அப்படின்ற மாதிரி வருது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகுது ஸோ இது இந்த மாதிரி டெய்லி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்குது நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறமா அதாவது ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறமா எப்படி கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி மூமெண்ட் தருது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குயிட்டியில் ரெண்டு விதமாக வந்து பிரிக்கலாம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் மார்க்கெட் இன்னொன்று வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் மார்னிங் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே அந்த ஒம்போதே ஹாலுக்கே நைன் ஃபிஃப்டின்க்கே பார்த்திங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரி என்ட்ரி வருது வர என்ட்ரி எப்படி மூவ் பண்ணுது அதில் என்ன மாதிரி கால்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் இருக்குது இன்னொரு டைப் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட் அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெல் ஓ கிளாக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா நல்லா நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் நிறைய வெரைட்டி மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் அடுத்து ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாகும் லெவன் ஓ கிளாக் ஆகிட்டு மறுபடியும் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வர்றது ஒரு நியூ ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும் ஸோ எப்பயும் மார்னிங்கில் சில சமயம் சைடுவேஸாக இருந்தால் கூட இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா சைடுவேஸை வந்து நமக்கு கட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஈவன் நம்ம சைடுவேஸ் மார்க்கெட் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா கூட ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கூட ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து வந்திருக்கு இப்போதைக்கு ஸோ செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் டென்னுக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த சார்ட்டில் இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோரில் செல் பண்ணலான்னு வந்திருக்கு வந்திருக்கு அந்த கால் இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் Ipa market pating yun நமக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது மார்க்கெட் ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ப்ரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பைக்கில் நமக்கு மார்க்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஆக்சுவலி ஒரு ஒன் ஹார் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஆர்டர்ட்டே பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் வந்து தரும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே பார்க்கறக்கு ரெட் கலரில் இருக்குது பட் ஒன்ஸ் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வரும் ஸோ நம்ம பை ட்ரெண்ட் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ டென் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதனால் கேண்டில் பாருங்கள் ஓப்பன் ஆகும்போதே கிரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவனில் பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி செவன் மேலே வந்து க்ரீன் கலர் லைன் வந்திருக்கு கீழே ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஜெனரேட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நமக்கு வந்து ஒரு டுவெல் டென்னுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோரில் அந்த செல்லிங் ரேஞ்ச் மேலே தான் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இருந்துட்டு மார்க்கெட் இறங்கிச்சு இறங்குனது ஒன் ஃபார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆரட் பிரேக் அவுட் பண்ணி செகண்ட் ஆர்ட் வரைக்கும் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துச்சு அந்த ரெக்கவரியில் இப்போ டூ ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒன் ஹவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு டுவெல் ஓ க்ளாக் ஒரு ட்ரெண்ட் இருக்குது ஒன் ஓ கிளாக் ஒரு ட்ரெண்ட் அடுத்து இப்போ டூ ஓ கிளாக் ஒரு ட்ரெண்டுன்ற மாதிரி ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கண்டினியூ ஆகுது அடுத்து ஒரு ஒன் ஹார்லேயே வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்சும் வந்து நடக்குது ஸோ இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ டெய்லி ஜஸ்ட்டு நம்ம இந்த சார்ட்டை வியூ பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன கால் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட பாருங்கள் பைங் ட்ரெண்ட் வந்து வந்தனால் கேண்டில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்குது நம்ம இப்போ டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் பார்த்தாலே போதும் இப்போ பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் நமக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருக்கு அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார் அட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு டூ டென்னுக்கு அப்புறம் அந்த பைக் கால் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு எயிட்டீன் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார் அட்டை ப்ரேக்வுட் பண்ணி ட்ரேடிங் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் கால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி வீக்லி ஆப்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டினில் நமக்கு பையன் சொல்லி வந்திருக்கு அது பார்த்திங்கனா ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் டூ அப்புறம் வந்து பைக் கால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் போல் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஏறி இருக்கு அதுக்கு ப்ரியஸ் கால் வந்து செல் கால் காட்டுது ஸோ இது கால் ஆப்ஷன்றதுனால நமக்கு செல் கால் காட்டுது த்ரீ டுவெண்ட்டியில் செல் வந்துட்டு டூ ஃபார்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் போயிருக்கு பட் நம்ம வந்து இது கால் ஆப்ஷனை வந்து புட் ஆப்ஷனாக வந்து மாற்றிட்டு பை பண்ணி அப்படி நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷனுடைய அட்வான்டேஜே அதான் நம்ம வந்து பை பண்ணுறதுனா கால் ஆப்ஷனும் செல் பண்ணுறதுனா புட் ஆப்ஷனாகவும் நம்ம வந்து பை பண்ணிவிட்டு ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் லோ ப்ரீமியம் பே பண்ணி நம்மளால் லாட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எடுத்துக்க முடியும் இந்த ஆப்ஷனில் நீங்கள் டேரெக்டாக அந்த சார்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ரெஃபர் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் தான் ஸோ இந்த மணி ஆப்ஷன் தான் கொஞ்சம் வந்து மூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் அளவுக்கு இருக்கும் ஸோ ப்ராஃபிட்ஸும் நம்மளால் நல்லா வந்து எதிர்பார்க்க முடியும் அதே நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் வர்ற என்ட்ரிஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ